கோவில் இருக்கும் உண்மதி இருக்காங்க. போட்டோல இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? உன்ன மாதிரி இருக்கவங்க யாரா இருக்கும்? என்னை விட்டு பிரிஞ்சு போன என் அம்மா திரும்பவும் என்கிட்டே வந்திருக்காங்க. மறுபடியும் எங்களை நீ பிரிக்க பாக்குறியா? போன்ல என்ன மிரட்டினது நீ தானடா? என் கையாலேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துடிக்க துடிக்க கொல்ல வச்சது நீ தானே? எங்களை ஏடா சித்திரவதை பண்ற? உனக்கே இப்படி ஒரு குளவரி யாரா நீ? நாங்க அப்படி இருந்தா உனக்கு துரோகம் பண்ணோம். காரணமே தெரியாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டு அதுவும் என் கையாலே அநியாயமா கொள்ள வச்சுடா. என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒரு தாயோடைய பாசம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு தாயோடைய பிரிவை நீ உணர்ந்திருக்கியாடா? எனக்கு அப்போ 8 வயசு இருக்கும். எங்க அம்மா தான் எனக்கு உயிர். அவங்களும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க வாழ்ந்ததே எனக்காகத்தான். அவங்களுக்கு நான் தான் உலகம். என் கண்ணில் தூசி விழுந்தா அவங்க கண்ணு கலங்கும். ஆனா யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. எங்க சந்தோஷத்தையும் பாசத்தையும் பிரிக்கிறதுக்குனே ஒருத்த வந்தான் உன்ன மாதிரி. அது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இப்ப நினைச்சாலும் அந்த நினைவே எனக்கு சுகமா தான் இருக்கு. அம்மா அம்மா ஹாப்பி பர்த்டே மா. தேங்க் யூ பா. ஜானி 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 எங்க இருக்க? அம்மா கூப்பிடுறல்ல ஜானி எங்க இருக்க? அம்மா சொல்றல்ல விளையாடுனது போதும் வாடா. என்ன எதிர்பார்க்கல? என் பேர் டேவிட். தெரியும். தேங்க்ஸ். ஃபாதர் செபஸ்டின் அமைச்சார் மரியம்மாவுக்கு நாளைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன். அதுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் இருக்கு. அந்த தகவலும் கூட்டு சொல்லிட்டு வர சொன்னாரு. கண்டிப்பா பிரேயருக்கு வர. அவ்வளவுதானா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உள்ள கூப்பிட்டு காஃபி கொடுக்க மாட்டீங்களா? உள்ள வாங்க. பரவாயில்லங்க, நான் இன்னொரு 10 பேருக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. வரேங்க, டைம் ஆச்சு. பை ஜானி. பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ நேரம் எங்க ஒளிஞ்சிருந்த? பின்னாடி தான் ஒளிஞ்சிருந்தேன். அம்மா வைய மாத்தினியா? எவ்வளோ தூரம் என்ன சுத்த விட்ட? இப்போவும் சொல்றேன் ஜெனிஃபர், ஜானிக்கு ஒரு நல்ல அப்பாவா உங்களுக்கு ஒரு நல்ல கணவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா காலம்பூரா உங்கள் ரெண்டு பேரையும் மனசில் சுமந்துக்கிட்டே வாழ்வேன தவிர வேற ஒரு கல்யாணமோ குடும்ப வாழ்க்கையோ எனக்கு கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் ப்ராமிஸ். ஹலோ டேவிட். டேவிட் என்ன சொல்கிறான்? அப்போவே ஃபாதர்கிட்ட நான் ஜெனிஃபரை மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு டேவிட் சொன்னான். அதுக்கு ஜெனிஃபரோட மனப்பூர்வமான சம்மதம் வேணும், யாரும் அவளை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஃபாதர் சொன்னார். நானும் உன்னை கட்டாயப்படுத்தலை, கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். அம்மா நீ ஏன் டேவிட கல்யாணம் பண்ணிக்கூடாது? அக்கா நீங்களுமா? நீயும் படிச்ச பொண்ணு, நான் சொல்லி நீ புரிஞ்சிக்க எதுவுமே இல்ல. தனியா வாழற உனக்கும் ஜானிக்கும் பாதுகாப்பு வேணும். அது ஏன் டேவிடா இருக்க கூடாது?
நீ டேவிட கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம் உங்க மூணு பேருக்கு மட்டும் இல்ல, நம்ம திருச்சபையே சந்தோஷப்படும். கடைசியில எங்க அம்மாவுக்கும் டேவிடுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அன்னைக்கு ராத்திரி. சொல்லும் ஏய் ஜானி, பெட்ல என்ன விளையாட்டு, வா இறங்கு. ஜானி நல்ல பையன் தானே, நான் சொல்றது கேப்பல்ல. நீ தினம் யாரு கூட படுத்துப்ப? அம்மா கூட. சின்ன பாப்பா தான் அம்மா கூட படுத்துப்பாங்க. இப்போ நீ வளர்ந்து பெரிய பையன் ஆயிட்ட, இனிமே நீ தனியாக தான் படுத்து பழகணும், சரியா? அப்ப அம்மா கூட யார் படுப்பா? நான். நீ என்ன சின்ன பையனா? நான் சொன்னா கேப்பே மாட்டியா? மாட்டேன். ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் இருக்க அணைச்சேன், அழுதுதான். ஜானி, நம்ம மூணு பேரும் இனிமே இந்த வீட்டில் ஒன்னாதான் இருக்க போறோம். அவர் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கணும். அவர் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் சொல்வாரு, சரியா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இன்னும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஜானி என் கூட படுத்துப்பான். சிஸ்டர், அதெல்லாம் பரவாயில்ல, அவன் சின்ன பையன் தானே, நாங்க மூணு பேரும் ஒன்னாவே படுத்துக்கிறோம், நோ ப்ராப்ளம். அவனே எங்க கூடவே இருக்கட்டும். என்னம்மா டேவிட் தான் தெரியாம பேசுறாரு, நீயுமா? நீ வா ஜானி, வாப்பா. வா வாப்பா. அம்மா, அன்னையிலிருந்து ஏ சந்தோஷமோ எங்க அம்மா சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. முல்லை கொடி யாரோ பச்சை. என்னங்க இது பகல் நேரத்துல? நைட்லதான் ஜானி கூட நெருங்கவே விட மாட்டானே. அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கிற இந்த நேரம் தான். ஜெனிஃபர், நீ தப்பா நினைக்கலாம், ஒரு உதவி, ஒரு 10,000 பணம் வேணும், கொடுத்தீங்கன்னா நாளைக்கே கொடுத்துருவேன். அதென்ன திருப்பி கொடுத்துறேன்? நீங்க, நான், ஜானி, நம்ம மூணு பேருமே ஒண்ணுன்னு சொன்ன நீங்களே இப்படி பண விஷயத்துல பிரிச்சு பார்க்கலாமா? இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. குட், தேங்க்ஸ் டாரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சமைச்சு வை, பாய். இல்லங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், வாங்க சாப்பிடலாம், நேரமாச்சு. அதெல்லாம் அப்புறம், முதல்ல எனக்கு இன்னும் ஒரு 20,000 பணம் வேணும், கொடு. இப்பதானங்க கொடுத்த, மறுபடியும் எதுக்கு? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது சொல்லாம், உங்ககிட்ட இருக்குல்ல, கொடு. நீங்க குடிச்சிருக்கீங்கல்ல? குடிச்சிருக்கேன் லைட்டா. அது தப்பு இல்லையா டேவிட்? ஏன், உன் முதல் புருஷன் குடிக்க மாட்டானா டேவிட்? எனக்கு இப்ப அர்ஜென்டா பணம் வேணும். எதுக்கு? சீட்டாட. ஜெனிஃபர், எனக்கு குடிக்கிறது பிடிக்கும், ஆனா அதை விட சீட்டாடுறது ரொம்ப பிடிக்கும். தப்பு டேவிட், உங்ககிட்ட இருக்கிற எல்லா கட்டுப்பழக்கத்தையும் மறைச்சு என்னை சீட் பண்ணிட்டீங்க. வாட் சீட்? குழந்தையோட உன்ன நான் ஏத்துக்கிறப்போ குறைகளோட என்ன ஏத்துக்கிறதுல என்ன தப்பு? தேவி, நீங்கள அப்படி பேசுறீங்க. அத பத்தி பேசாத, முதல்ல பணத்தை கொடு. கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி கேட்கும் போதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்காம தூக்கி தூக்கி கொடுத்தனே, அது உங்க மேல இருந்த நம்பிக்கையில இனிமே ஒரு ரூபா கொடுக்க முடியாது. இனிமே உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.